அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்ப தமிழ் மொழியை அருட்சினை மொழியாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க, வெறும் அருட்சினை மொழியாக மட்டும் இருந்தால் போதாது, அது வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும். காலையில் எழுந்தருளை பண்ணியிலிருந்து திருமுழுக்காட்டு செய்யும் பொழுதும், அதற்கு பிறகு படையளமுது படைக்கும் பொழுதும், இரவு திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து இரவு பள்ளியறை பூசை வரைக்கும் அனைத்து பூசைகளையுமே தமிழிலேயே முழுக்க முழுக்க செய்ய வேண்டும். சரி, இதை ஏன் கேட்கிறோம்? சமஸ்கிருதம் நமது மொழி என்பதால் மட்டுமல்ல, சமஸ்கிருதம் என்பது நமக்கு புரியவில்லை என்பதற்காக மட்டுமல்ல, சமஸ்கிருதம் அருளுக்கும் சமஸ்கிருதத்தும் எந்த விதமான தொடர்பும் கிடையவே கிடையாது. சமஸ்கிருதத்தை பேசி எந்த அருளாளனாவது ஏதாவது அற்புதத்தை இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒருத்தர் அந்த காலடி சங்கராச்சாரியார் மட்டும் ஒன்றே ஒன்று செஞ்சிருக்கிறாரு. என்ன பண்ணி இருக்கிறார் என்றால், அந்த கனகதாரா தோத்திரத்தை சொல்லும் பொழுது அங்கிருந்து அதிலிருந்து பொன்னாக மலையாக பொழிந்திருக்கிறார்கள். வரலாற்றில் கூட ஒன்றே ஒன்று இருக்கிறது, அவரும் காலடியிலிருந்து சேர நாட்டிலிருந்து தமிழ் பேசி தயாரானவர் என்பதால் மட்டுமே தான் அவரால் முடிந்தது, வேறு எவரும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிடுங்க, சுண்ணாம்பு காலவாயில் வைத்து எடுக்கிறார்கள் அவரு, மாசி வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் போன்று மூசு வண்டரை பொய்கை போன்று இருக்கிறது என்கிறார். ஒரு தாமரை தடாகம் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படி இருக்கும் என்று சொல்லிக் கொண்டு வெளியே வருகிறார். இன்னும் சொல்ல போனால் முதலை வாயில் இருந்து மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே இங்கே எழும்பூர் இருக்கிறது. எழும்பூர் என்றால் என்ன? பூம்பவாய் இறந்து போய் விடுகிறாள். இறந்த உடலில் இருந்து அதை உயிர் மீட்டுக் கொடுப்பது என்பது எளிதானது. ஆனால் இறந்து பூம்பாவாய் சாம்பலான பெண்ணை அத்தனை வருடங்கள் கழித்து 13 வயது பெண்ணாக எழுப்பி கொடுத்தது தமிழ் மொழி. இவ்வளவு ஆற்றல் அந்த மொழியில. என்ன சொல்றாங்க? கடவுளை பார்க்க முடியாது, அப்படியே பார்த்திருந்தாலும் கிரேடா யுகத்தில் பார்க்கலாம், அப்ப பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம், இப்ப கலியுகத்தில் முடியாது. ஆனா கலியுகத்திலும் பார்த்தவன் தமிழன். 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், தொகையடியாளர்கள், அதிலிருந்து வாழையடிய வாழையன வந்த திருக்கூட்ட மரபில் இருந்து வந்த இந்த வள்ளலார் பெருமான் வரை பலரும் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரே மொழி தமிழ் மொழி. இப்ப மாதிரி நீங்க யோசிக்க வேண்டாமா? இறையாற்றல் உள்ள மொழி தமிழ் மொழி. அந்த இறையாற்றலை இல்லாத மொழி சமஸ்கிருத மொழி. அந்த மொழியை கோயிலில் இருந்து முழுமையாக அகற்ற வேண்டும் என்பதுதான் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இதை அரசாங்கத்திற்கு கோரிக்கையாக வைக்கிறோம். இன்னும் அந்த மாவட்டந்தோறும் பள்ளிகளை அரசாங்கமே இந்த தமிழ் மொழி அர்ச்சகர்கள் ஆக்கும் பள்ளிகளை துவக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறோம். ஆனால் ஒன்று புரிய வேண்டும், நமக்கும் புரிய வேண்டும். அவர்கள் வந்து கரையாம் புத்து கட்டி வச்ச பாம் கருநாகம் போல புகுவதில் அவர்கள் வல்லவர்கள், புகுந்து விட்டவர்கள். இப்ப நம்மளுடைய இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான பள்ளிகளிலும், அந்த அர்ச்சகர் பள்ளிகளிலும், பூசகர் பள்ளிகளிலும் அல்ல, எல்லா பள்ளிகளிலும் சமஸ்கிருதமும் இருக்கிறது. நம்மளே சமஸ்கிருதத்தை உருவாக்கணுமா? அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழுக்கென இருக்கிறது என்றால், என வடமொழிக்குன்னு அர்ச்சகர்களை உருவாக்கக்கூடியதற்கு தனியான மடங்கள் இருக்கின்றன. அங்க அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள விட்டோம். இங்க இருக்கிறதுல ஏற்க ஒவ்வொரு கோயிலையும் குறிப்பிட்ட கோயில்கள்ல 2 பேரை தவிர, அந்த பலகையில எழுதி போட்டவங்களை தவிர மத்த யாருக்கு தமிழ்ல பூசை செய்ய தகுதியும் இல்லை திறமையும் இல்லை என்ற அளவுக்கு சமக்கிறது அங்கு வளர்ந்திருக்கிறது. இனியும் அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி பள்ளிகளில் சமக்கிருதம் வேண்டுமா? சட்டம் சொல்லுது, ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதிமன்றம் கூட பாதி பாதியாக இருக்கட்டும் சொல்லி இருக்குது, இருக்கட்டும். ஆனா 99% விழுக்காடு அங்க தமிழ் மொழி தெரியாதவர்கள் தான், தமிழில் அர்ச்சனை செய்ய தெரியாதவர்கள் இங்க இருக்கிற கூட்டத்தில் நம்ம இப்ப ஒரு 15 வருடங்களுக்காக மட்டுமாவது முழுக்க முழுக்க தமிழில் மட்டுமே தமிழக அரசாங்கம் நடத்துற அர்ச்சகர் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்த வேண்டும். இல்லனா இங்கிருந்து போயிட்டு பேசிட்டு நாமளே சமஸ்கிருதத்தை வளர்த்து விடுவோமாக ஆகிவிடுவோம். என செத்த மொழி
பிணத்தை எப்படி அலங்காரம் செய்து வைத்திருக்கிறார்களோ அப்படி வைத்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மலையை வைத்து அவர்கள் அலங்காரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாமும் துணை போய் விடக்கூடாது. தமிழக அரசாங்கம் 98% சமக்கிறது தெரியுதுல்ல கோயில் இருக்கிறவங்களுக்கே, அப்ப அதை விட்டு மீதி இருக்கிறது தமிழில் அர்ச்சனை செய்ய தயாராக இருக்கிறவர்களை உருவாக்குவதற்காக மட்டுமே ஒரு 15-20 வருடங்களுக்காக தமிழில் அர்ச்சகர் பள்ளிகள் அரசாங்கம் துவங்க வேண்டும். இதற்கு இதுல அரசாங்கத்துக்கிட்ட நம்ம சொல்றோம் கேட்கிறோம், ஆனா தமிழுக்கென்று எத்தனையோ மடங்கள் இருக்கின்றன, கோடிக்கணக்கில் சொத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்க பொதுமக்களின் சொத்து இருக்கிறது, அதெல்லாம் பொதுமக்கள் கொடுத்த சொத்து. திருஞான சம்பந்தர் இதற்காகவும் மடம் அமைக்க அமைக்க சொன்னார். திருஞான சம்பந்தர் பெயரிலும் மற்ற நந்தி பெருமான் பெயரிலும் அவர்களை மூலவர்களாக கொண்டு இந்த மடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவ்வளவு தமிழர்களின் சொத்து அந்த. அதுல நீங்க பாருங்க, திருஞான சம்பந்தர் அனல்வாதத்திலும் புனல்வாதத்திலும் எதிர்க்கிறார். அப்ப சமணர்கள் வந்து ஒரு மொழியில எழுதி போடுறாங்க, அந்த வரிவடத்தை கொண்டதுதான் இன்றைய சமக்கிருதம். அதாவது தமிழ் மொழியில தெய்வ தமிழ் மொழியில திருஞான சம்பந்தர் எழுதி வைகையாற்றில் போடுகிறார். அதே இதுல இன்றைக்கு சமஸ்கிருதம் எந்த வரி வடிவத்தில் இருக்கிறதோ அதே வரி வடிவத்தில் சமணர்கள் எழுதி போடுகிறார்கள். இன்றைய சமஸ்கிருத வரி வடிவம் உள்ள மொழி ஆத்தோட போயிருச்சு. ஆனா திருஞான சம்பந்தர் போட்ட அந்த ஏடு வைகை ஆற்றகரையில் மதுரையிலிருந்து ஆற்றை எதிர்த்து சென்று திருவேடகம் என்ற ஊர்ல கரை ஒதுங்குகிறது. அதற்கு பிறகாவது இந்த சைவ படங்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, சமஸ்கிருதமும் தமிழும் எனக்கு கண்கள்கிறார்கள். ஆத்தோட போன மொழியையும் ஆத்தை எதிர்த்து திருவேடகத்துல வேடக பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அடைந்த மொழியும் ஒன்றுன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் சைவ மடத்திற்கு தலைவர்களாக மட தலைவர்கள் என்பதற்கு தகுதி உள்ளவர்களாக என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்க ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா திருஞான சம்பந்தர் பேரை சொல்லாதீங்க, அவர் தானே இதை நிறுவினாரு, அந்த வரி வடிவத்தை மாற்றி காட்டினார். இந்த சமஸ்கிருதத்தின் வலிமை என்னங்கிறத அந்த வரி வடிவத்தை வச்சு அவர் காட்டினார் இல்லையா. ஒண்ணு திருஞான சம்பந்தர் பேரை சொல்லாதீங்க, இல்ல அந்த சமஸ்கிருதம் தமிழும் கண்ணு சொல்லாதீங்க. அதே போல பொதுமக்களும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், நீங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு நடந்திருக்கிறது, இவ்வளவு வரலாறுகள் இருக்கின்றன. ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல, இவ்வளவு 63 நாயன்மார்கள் மட்டுமல்ல 12 ஆழ்வார்கள் மட்டுமல்ல வாழையடி வாழையாக தோன்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, தமிழன் வீட்டுல வீட்டுக்கு ஒருத்த கடவுளா இருக்கிறாயா, அதாயா குல தெய்வம். ஏழு தலைமுறை என்ன, கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்குள்ள வீட்டுல ஒருத்தனை கடவுளாக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. இது உலக வரலாற்றுல எங்கேயும் கிடையாது, எந்த நாட்டிற்கும் இந்த பெருமை கிடையாது, எந்த இனத்திற்கும் இந்த பெருமை கிடையாது. கடவுள் வாழ்த்து எல்லாத்திலையும் இருக்கிறது, கடவுள் வணக்கம் எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. கடவுளே நீ வாழ்கேட்டு வாழ்த்து சொல்லுகிற மொழி ஒன்று தமிழ் மொழி மட்டும்தான். அந்த கடவுள் வாழ்த்தை உள்ளக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழியை பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை முழுமையாக உங்கள் இல்லங்களில் பிறப்பில் இருந்து நிறைவாக இறைவனடி சேரும் அந்த விழா வரைக்கும் அனைத்து விழாக்களையுமே நீங்கள் தமிழில் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கம் சட்டத்தை இயற்ற வேண்டும், தமிழ் மொழி பூச அர்ச்சகர்களை உருவாக்க வேண்டும், அந்த பள்ளிகள் எல்லாம் தமிழ் மொழியில் மட்டுமே சொல்லிக் கொடுக்க வேண்டும். மடாதிபதிகள் அனைவருக்கும் தமிழ் பெயரால் இருக்கின்ற மடாதிபதிகள் அனைவருக்கும் நான் வைக்க வேண்டுகோள், ஒன்னு திருஞான சம்பந்தர் பெயரை சொல்லாத, இல்லைன்னா நீங்கள் வந்து சமஸ்கிருதமும் தமிழும் கண்கள்னு சொல்றதை நிறுத்துங்கள். பொதுமக்கள் அனைவரும் தமிழ் மொழி அருள்மொழி ஆகிய தமிழ் மொழியை முழுக்க முழுக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.